எம்மா அழற? உமா, இத்தனை நாள் நான் அதெல்லாம் விட, நீ சந்தோஷமா இருக்கணும். இனி அழக்கூடாது. நான் அழறேனா? நான் சந்தோஷமா இல்ல. இத பாரு. ஏய், நீ ஏன்டி அழற? சாப்பாடு போடு. குழந்தை கூட சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. அதிசயமா வந்திருக்கீங்க. வாசனை வித்தியாசமா இருக்கே, வெளிநாட்டு சரக்கா? மாமா, உங்க பொண்ணை பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, பார்க்காதீங்க. ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல. சரி, பார்த்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் மாமா, பார்க்க மாட்டேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள்ள? இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு நாலு ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவதம் பண்ணா நல்லா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல மூணாவது மனுஷன் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. சந்தோஷம் மாப்பிள, என்ன மூணாவது மனுஷன் சொன்னதுக்கு இல்ல, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, அதுக்கு தான். என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்த. அவளே சொன்ன, ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட சந்தோஷமா நாலு நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன். என் பொண்ணு என் காதல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவ, நடுராத்திரியிலயா வருவா? நான் ஒண்ணும் பேசல, எதையும் கண்டுக்கல. ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் மூணாவது மனுஷன் இல்லையா? நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன், வெளியில போறேன். திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கலாம், குலவிக்கலாம், பேசிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், அது உங்க இஷ்டம். நான் தலையிட மாட்டேன். ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் மூணாவது மனுஷன். மாப்பிள, நான் கும்பகோணத்துக்கு புதுசு, வழி தெரியாது. இந்த அமீர் மகால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மகால் மாப்பிள, வழி தெரியாதா? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு நடுவுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும். நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு? நான் மூணாவது மனுஷன் இல்லையா? வரட்டுமா? நில்லுங்க, நான் பேசியே ஆகணும். மாப்பிள, எதை பத்தி பேசணும்? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா, இல்ல உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மகளை பத்தியா? இது ரெண்டுல ஒன்னே ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். அமீர் மகால பத்தி தான். அதானே பார்த்தேன். குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல. வாட் அ கிரேட் மேன். மாப்பிள, ஒரு வெள்ள பேண்ட் வெள்ள சட்டக்காரன் அங்கங்க அமீர் மகால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான். அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய குடும்பம் என்ன அப்படின்னு புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம். அதுக்கு தான் பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம். அப்ப தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் மாப்பிள. ஏன் மாப்பிள, நீங்க தான் மூணு சபால மெம்பர் ஆச்சே. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம், டான்ஸுக்கு போயிருக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஏன் மாப்பிள பிராண்டி கடைக்கு போனீங்க? ஏன் மாப்பிள, இப்ப உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஓகேயா? ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரன கட்டிப்பிடிக்க வேண்டாம், சும்மா கண்ணடிக்கிறா பரவாயில்லையா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தம், உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா? உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு,
உங்க அக்கா உடம்பல இருக்குது இரும்பு இல்லையா உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு உங்க அக்கா ஜடமாதா இருக்கணும் இல்லையா மன்னிக்கணும் மாப்பிள்ளை உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுறவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான் கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்ல அது உனக்கு பிடிக்காதன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்போ பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அக்கா நமஸ்காரம் பண்ணினேனே எனக்கு பரிசு ஒண்ணு கிடையாதா குடுக்கிறதுக்கு என்கிட்ட என்ன பார்க்க இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்கறேன் கண்ணடியில பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு நினைக்கிறேன் எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணடியில உன் முகத்தை நீ பாத்துக்கா நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும்